என்ன ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நாடு அப்படிங்கிற படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னா எதுக்காக? ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே ஆடியன்ஸ் எதுக்காக வருவாங்க? ஃபஸ்ட்டு பொழுதுபோக்குக்காக வருவாங்க, சினிமா பார்க்கணுன்னு வருவாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஆகா சூப்பர், நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு நல்ல படம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படமாக பார்த்த ஒரு ஃபுல் திருப்தி, முழு திருப்தி எனக்கு இருக்கு. கதை அப்படின்னா ப்ரோ ஒன்றும் இல்லை, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இல்லை. அங்கே வரக்கூடிய டாக்டர் தான் அங்கே போதிய வசதி இல்லாதனாலும் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நம்ம இந்த டாக்டரை தங்க வைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சில பிளான் பண்ணி, அந்த மக்களுக்கும் அந்த டாக்டருக்குமான எமோஷனல் தான் இந்த படத்துடைய கதை. ஸோ அது படம் பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஆமாம். எங்கேயும் எப்போதும் எந்த உச்சத்துல இருந்தோ அதை தாண்டி இன்னும் அடுத்த உச்சத்துக்கு அவர் போயிருக்காரு. ஒரு நல்ல இயக்குனர் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கிடச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. இன்னும் இவர் நிறைய படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள் போகும்போது ஏதோ ஒரு மாற்றத்தை அவரால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு தோணுது. எனக்கு இன்னும் இது சினிமாவை படமாக இல்லாமல் இது ஒரு பாடமாகவே இருந்துச்சு. அவ்வளோ நல்ல மெசேஜ் உள்ள ஒரு படம். ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும், நிறைய படிக்கிற குழந்தைகள் இந்த படம் பார்க்கணும். இந்த படத்தை படமே ஃபீல் பண்ணுற மாதிரி தான், படத்தில் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. எனர்ஜி பூஸ் பம்பு அப்படின்னா எனக்கு ஒரு சீன் இருக்கும், அந்த தர்ஷன் வந்து அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து பேசுவார், அப்போ அந்த டாக்டர் பின்னாடி நின்று ஹிடனாக பார்ப்பாங்க, அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு அப்பாவுடைய மரணத்தையே ஒரு விஷயத்தில் இடத்துல மறைப்பார் இந்த படத்தில், அது எதுக்காக ரீசன் அப்படிங்கிறது படம் பார்க்குறவங்களுக்கு புரியும். அந்த இடத்துல ஒரு அப்பா செத்துருக்காரு, சத்தம் போட்டு அழ முடியாத ஒரு மகனுடைய சுச்சுவேஷன் காட்டப்பார். இந்த மாதிரி ஒரு சீன் தமிழ் சினிமாவில் யாருமே எனக்கு தெரிஞ்சு வச்சதில்லை. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பூஸ் பம்பாக தான் இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பர் ஜி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக நம்முடைய அரசாங்கம் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ, தேங்க்யூ சார்.